हलो एवरी वन नान उंगल मंत्रा दीपक वेलकम टू अवर चैनल नम्म वीडियो ले पत्ती पाक्क पोरो अप्पडिना फ्री टेस्ट सीरीज कुडुत्तुट्टु इरुक्कोम जीएस टेस्ट कानदु कंप्लीटा पोयिट्टु इरुक्कु सो इंद वीडियो ले नम्म जीएस फ्री टेस्ट नंबर टू दा नम्म पाक्क पोरोम अदावदु एन्न टॉपिक अप्पडिना इंडिय अरसियल अमैप्पु इंडियन पॉलिटी 10th स्टैंडर्ड ले इरुक्कुर फर्स्ट चैप्टर सेकंड अंड थर्ड चैप्टर फोर्थ फिफ्थ सिलेबस ले कडैयादु अदु पडिक्कादींग सो 1, 2, 3 10th स्टैंडर्ड पॉलिटी लेसन नम्म इंद टेस्ट नम्म कंप्लीटा पाक्क पोरोम इदुक्कु मुन्नाडी नम्म जीएस टेस्ट काना 1 कुडुत्तिरुक्कोम तमिल टेस्टुम कुडुत्तिरुक्कोम अद पाक्कादवंग मरक्काम पात्तुरुंग अदुक्कान लिंक मेल ऐकॉन्ल कुडुत्तिरुक्कोम नम्म प्लेलिस्ट्लयुम इरुक्कुम तेलिवा पात्तुकोंग इंद टेस्ट काना शेड्यूल एल्लामे नम्मलोड मंत्रा दीपक एमडीங்கற டெலிகிராம் சேனல்ல இருக்கு அத பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட வீடியோ பாக்குறீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க फ्रेंड्स எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க ஒரு லைக் கொடுத்துக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஓகே சோ இந்த டெஸ்ட் 2 நம்பர் டெஸ்ட் 2 10th ஸ்டாண்டர்ட் பாலிட்டில இருக்க ஃபர்ஸ்ட் 3 லெசன்க்கான क्वेश्चंस தான் நம்ம பார்க்கறோம் ஆன்சர் கீ உங்களுக்கு ஈவினிங் வந்து அப்லோட் பண்ணிடுவேன் அதையும் தெளிவா பாத்துக்கோங்க இந்திய அரசியலமைப்பு 10th ஸ்டாண்டர்ட் தான் நம்ம பார்க்கறோம் சோ डायरेक्टली வந்து எல்லாரும் இன்டிவிஜுவலா தனியா ஒரு நோட் போட்டு வெச்சுக்கோங்க மறந்திராதீங்க டெஸ்ட்க்கு தனியா ஒரு நோட் போட சொல்லிருப்பேன் only क्वेश्चंस மட்டும் தான் நான் சொல்லுவேன் ஆப்ஷன் கிடையாது ஆன்சர் தான் डायरेक्टली நீங்க எழுதணும் அதுக்கான ஆன்சர் ஈவினிங் அப்லோட் பண்ணிடுவேன் அதையும் பாத்துக்கோங்க टेस्ट के लिए रेडी आईकोंग और एक्साम एपी एलो अंदर फोकसडा रेडी आईकोंग सो आल द बेस्ट सूपर पड़ूंग 50 क्वेश्चन टोटल केकपो सो यार मुड़ अल्वक उंगे 50 एड़क मुड़ुमा अब ट्रे पड़ूंग 50-50 चेलेंजा ना उ वेपे मुड़ अल्वक ट्रे पड़ूंग मि मुख्य टेस्ट उइलिंगा ना कुपे इंग्लिश अंड तमिल रेडलें ना सोलें डेरेक्टा आंसर मटको कोशी नंबर 1 இந்திய அரசியலமைப்புக்கான முதல் கூட்டம் நடைபெற்ற நாள் டேட் இயர் எப்ப த கான்ஸ்டிடியூஷன் ஃபர்ஸ்ட் அசெம்பிளி கான்ஸ்டிடியூஷன் எப்ப நடந்தது வீடியோ பாஸ் பண்ணிட்டு डायरेक्टली ஆன்சர் எழுதி அடுத்த क्वेश्चंसக்கு கரெக்ட்டா ப்ளே பண்ணிக்கோங்க ஓகே டெஃபினட்டா இந்த क्वेश्चंसல இருந்து எல்லாமே எக்ஸாமுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சோ தெளிவா அத பார்த்து நோட் பண்ணியும் வெச்சுக்கோங்க அப்பப்ப வீடியோவும் பார்த்து ஆன்சர் கீ எக்ஸ்பிளனேஷனையும் பாத்துக்கோங்க And question number 2 the first meeting நடந்த இந்திய அரசியலமைப்போட முதல் கூட்டத்தோட தலைவர் யார் டெம்பரரியா சாய்ஸ் பண்ண தலைவர் யார் who's the head of first meeting அசெம்பிளியோட first meeting ஓட head president யார் question number 3 இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எப்பொழுது Indian Constitution was adopted on which year? Date, month, year எல்லாம் எழுதுங்க. Year கேட்டனா அந்த date month ஓட தான் நீங்க சில விஷயங்கள் எழுதி கத்துக்கோங்க. Question number 4 Indian Constitution எப்ப ஃபார்ம் பண்ணாங்க? ஓகே எப்ப என்ஃபோர்ஸ் ஆச்சு அப்படினு கேட்பாங்க. ஓகே அதாவது இந்திய அரசியலமைப்பு பண்ணது நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் எப்பொழுது? நான் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல சொல்லிறேன் அப்புறம் தமிழ்லயே சொல்லிறேன். இந்திய அரசியலமைப்பு நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் எப்பொழுது came into force எப்ப question number 5 indian constitution was written by யார் இந்திய அரசியலமைப்பானது யாரால் எழுதப்பட்டது எந்த ஸ்டைல்ல எழுதினாங்க ஓகே இந்திய அரசியலமைப்பு யாரால் எழுதப்பட்டது என்ன ஸ்டைல்ல எழுதிருப்பாங்க तो ना कंप्लीटा உங்களுக்கு ஸ்கூல் புக் வச்சு தான் எடுக்கறேன் அதனால ஸ்கூல் புக் தாண்டி ஒரு क्वेश्चंस கூட கேட்க மாட்டேன் சோ ஃபர்ஸ்ட் சமச்சீர் பேஸ்டு டெஸ்ட் தான் நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா வெச்சிருவேன் அண்ட் தென் அதுக்கு அப்புறம் সিলেবাস பேஸ்டு டெஸ்ட்டும் வைப்பேன் அதையும் தெளிவா பாத்துக்கோங்க क्वेश्चन நம்பர் 6 பிரயாம்பல ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் என்று கூறியவர் யார் அதாவது முகவுரையை குறிக்கோள் தீர்மானம் என்று அனுசரித்தவர் யார் முகவரியை குறிக்கோள் தீர்மானம் என்று கூறியவர் யார் who's called as objective resolution of the preamble யார் அது சொன்னாங்க and question number 7 நம்மளோட பிரயாம்பல சோஷியலிஸ்ட் செக்யூலர் அண்ட் இன்டெகிரிட்டி ஆனது எந்த கான்ஸ்டிடியூஷன்ல எந்த வருடம் அடாப்ட் பண்ணாங்க ஓகே முகவரியில சமதர்மம்
சமய சார்பின்மை மற்றும் ஒருமைப்பாடானது எந்த வருடம் எந்த அரசியலமைப்பில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? க்வெஸ்சன்ஸ் தெளிவா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கவனிச்சு ஆன்சர் எழுதுங்க. க்வெஸ்சன் நம்பர் 8. லிபர்ட்டி, ஈக்குவலிட்டி அண்ட் ஃப்ரிட்டர்னிட்டியானது எந்த கண்ட்ரிலிருந்து பாரோ பண்ணாங்க? சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவமானது எந்த நாட்டிடமிருந்து பெறப்பட்டது? க்வெஸ்சன் நம்பர் 9. இந்தியாவில் குடியுரிமை பெறுவதற்கு மொத்தம் எத்தனை வழிகள் உள்ளது? அந்த வழிகளுக்கான பெயர்கள் எழுதுங்க. ஓகே, இந்தியாவில் சிட்டிசன்ஷிப் வாங்கணும் அப்படின்னா என்னென்ன டோட்டலாக எத்தனை வேஸ் இருக்கு, அந்த வேக்கான நேம் என்ன? க்வெஸ்சன் நம்பர் 10. மேக்ன கார்த்தா ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது எதை நம்ம சொல்லுவோம்? இந்தியாவின் மகாசாசனம் என்று அழைக்கப்படுவது எது? க்வெஸ்சன் நம்பர் 11. ரைட் டு ப்ராப்பர்ட்டியை டெலிட் பண்ணது எந்த அரசியலமைப்பு திருத்தம்? ரைட் டு ப்ராப்பர்ட்டி வாஸ் டெலிட்டட் பை விச் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்? சொத்துரிமையானது எந்த அரசியலமைப்பு திருத்தத்தின்படி நீக்கப்பட்டது? க்வெஸ்சன் நம்பர் 12. சொத்துரிமையானது அதற்கான ஆர்டிக்கல் என்ன, எந்த பகுதி, எத்தனாவது பகுதியில் அதை ஆட் பண்ணியிருக்காங்க? ரைட் டு ப்ராப்பர்ட்டிக்கான ஆர்டிக்கல் என்ன, அதுக்கான பார்ட்ஸ் என்ன? அண்ட் க்வெஸ்சன் நம்பர் 13. ஆர்டிக்கல் 32 ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் என்று அழைத்தவர் யார்? ஆர்டிக்கல் 32 சரத்து 32 இதயம் மற்றும் ஆன்மா என்று அழைத்தவர் யார்? தெளிவா பார்த்துக்கோங்க, தெளிவா கவனிச்சு எழுதுங்க. க்வெஸ்சன் நம்பர் 14. சுப்ரீம் கோர்ட் இஸ் கால்டு தி கார்டியன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் என்று கூறியவர் யார்? உச்ச நீதிமன்றத்தை அரசியலமைப்பின் பாதுகாவலர் என்று அழைத்தவர் யார்? க்வெஸ்சன் நம்பர் 15. 86th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எந்த வருடம் உருவாக்கப்பட்டது? 86th அரசியலமைப்பு திருத்த சட்டமானது எந்த வருடம் இயற்றப்பட்டது? க்வெஸ்சன் நம்பர் 16. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எந்த கண்ட்ரியிலிருந்து பாரோ பண்ணாங்க? அடிப்படை உரிமையானது எந்த நாட்டிடமிருந்து பெறப்பட்டது? க்வெஸ்சன் நம்பர் 17. டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் தி ஸ்டேட் பாலிசியானது எந்த கண்ட்ரியிலிருந்து பாரோ பண்ணாங்க? மாநில அரசியல் நெறிமுறை, மாநில அரசு நெறிமுறை கோட்பாடானது எந்த நாட்டிடமிருந்து பெறப்பட்டது? டிபிஎஸ்பி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். க்வெஸ்சன் நம்பர் 18. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ண கமிட்டியோட பேர் என்ன, எந்த வருடம்? அதாவது அடிப்படை கடமையானது அடிப்படை கடமைக்கு பரிந்துரைக்கப்பட்ட குழுவின் பெயர் என்ன? அண்ட் க்வெஸ்சன் நம்பர் 19. டோட்டலா எத்தனை ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்கு, அது லாஸ்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டிக்கான ஆர்டிக்கல் வித் கிளாஸ் என்ன? க்வெஸ்சன் நம்பர் 19. மொத்தம் எத்தனை அடிப்படை கடமைகள் உள்ளது, அதில் லாஸ்டாக இருக்கிற அடிப்படை கடமைக்கான பெயர் என்ன, அதாவது என்ன ஆர்டிக்கல் நம்பர் என்ன, வித் கிளாஸோட சொல்லணும். க்வெஸ்சன் நம்பர் 20. யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் கன்கரன்ட் லிஸ்ட்டுக்கான மொத்தம் என்ன லிஸ்ட்டு, ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் கிரியேட் பண்ணுறப்ப எத்தனை லிஸ்ட் இருந்துச்சு? தமிழில் மத்திய பட்டியல், மாநில பட்டியல் மற்றும் பொதுப்பட்டியல், இதுக்கு வந்து அரசியலமைப்பு உருவாக்கும் போது அந்த பட்டியல் மொத்தம் எத்தனை இருந்துச்சு, நம்பர் மட்டும் எழுதுனா போதுமானது. க்வெஸ்சன் நம்பர் 21. அதே க்வெஸ்சன்ஸ் தான், யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரன் லிஸ்ட், பிரசன்டா எவ்வளவு லிஸ்ட் இருக்கு, பொது அதாவது மத்திய பட்டியல்,
மாநில பட்டியல் மற்றும் பொதி பட்டியல் பிரசன்ட்டா இப்பொழுது நடைமுறையில் மொத்தம் எத்தனை உள்ளது? ஒவ்வொனுக்கும் அதுக்கு எவ்வளவு இருக்குன்னு நம்பர் எழுதுங்க. Question number 22. Center State Commission. அதுக்கான அந்த கமிஷனுக்கு பேர் என்ன? எப்ப ஃபார்ம் பண்ணாங்க? மத்திய மாநில அரசுக்கு இடையான உறவுக்கான குழுவுக்கான பெயர் என்ன? எந்த வருடம் தொடங்கப்பட்டது? ஃபர்ஸ்ட் க்ளூ. ஓகே, ஃபர்ஸ்ட் கமிஷன், மத்திய மாநில அரசுக்கான ஃபர்ஸ்ட் கமிஷன் எந்த வருஷம் ஃபார்ம் பண்ணாங்க? அந்த கமிஷனுக்கான பேர் என்ன? குஸ்ட் நம்பர் 23. மத்திய மாநில அரசுக்கு இடையான இரண்டாவது கமிஷனுக்கு பேர் என்ன? அண்ட் தென் எந்த வருஷம் ஃபார்ம் பண்ணாங்க? செகண்ட், சென்டர் ஸ்டேட் ரிலேஷனுக்கான கமிஷன் பேர் என்ன? எந்த வருஷம் ஃபார்ம் பண்ணாங்க? குஸ்ட் நம்பர் 24. அஃபீஷியல் லாங்குவேஜுக்கான பார்ட்ஸ் என்ன? அலுவலக மொழிக்கான பகுதி என்ன? பகுதி நம்பர் மட்டும் எழுதுங்க. குஸ்ட் நம்பர் 25. அஃபீஷியல் லாங்குவேஜுக்கான எந்த ஆர்டிக்கல் ஸ்டார்ட் ஆகி எந்த ஆர்டிக்கல் முடியும்? அலுவலக மொழியானது எந்த ஆர்டிக்கலில் தொடங்கி எந்த சரத்தில் தொடங்கி எந்த சரத்தில் முடியுது? அண்ட் குவஸ்டின் நம்பர் 26. அஃபீஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் எந்த வருஷம் ஃபார்ம் பண்ணாங்க? அலுவலக மொழி சட்டமானது எந்த வருடம் உருவாக்கப்பட்டது? குவஸ்டின் நம்பர் 27. கிளாசிக்கல் லாங்குவேஜில் சமஸ்கிருதம் எந்த வருடம் இயற்றப்பட்டது? எந்த வருடம் அதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க? கிளாசிக்கல் லாங்குவேஜ் செம்மொழி அதன் சொல்லப்படுற செவ்வியல் மொழியானது அதில் சமஸ்கிருதமானது எந்த வருடம் அனுசரிக்கப்பட்டது? குவஸ்டின் நம்பர் 28. நேஷனல் எமர்ஜென்சி, மொத்தம் 3 நேஷனல் எமர்ஜென்சி போட்டிருக்காங்க, எந்தெந்த வருஷம்? அதாவது தேசிய பிரகடனமானது எந்தெந்த வருடம் தேசிய பிரகடனமானது செயல்படுத்தப்பட்டது? அந்த வருஷத்தை மட்டும் எழுதுனா போதுமானது. அண்ட் குவஸ்டின் நம்பர் 29. அமெண்ட்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். ஓகே, இந்தியாவோட கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டை வந்து இருக்குது. ஸோ அதுக்கான ஆர்டிக்கல் என்ன, அதுக்கான பார்ட் என்ன? ஓகே, கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டுக்கான ஆர்டிக்கல் என்ன அண்டு என்ன பார்ட்ஸ் அதில் இருக்குது? இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிக்கல் என்ன, அதற்கான பகுதி என்ன? குவஸ்டின் நம்பர் 30. புஞ்சி கமிஷன் எந்த வருஷம் ஃபார்ம் பண்ணுங்க? புஞ்சி குழுவானது எந்த வருஷம் உருவாக்கப்பட்டது? குவஸ்டின் நம்பர் 31. வெங்கடச்சாலா கமிஷன் எப்போ ஃபார்ம் பண்ணாங்க? வெங்கடச்சாலா குழுவானது உருவாக்கப்பட்ட ஆண்டு எப்பொழுது? குவஸ்டின் நம்பர் 32. பிரயாம்பல்ல இருக்கிற அதுக்கான ஆர்டர் சொல்லுங்க. இப்ப ரிபப்ளிக், டெமோக்ராட்டிக், சோசியல் அந்த மாதிரி இருக்கு, அதை ஆர்டர் வைஸா கரெக்டா எழுதுங்க. முகவுரையை கரெக்டாக அதோட ஆர்டர்ல எழுதுங்க. சமத்துவம், சமதர்மம் அந்த மாதிரி இருக்கும், குடியரசு இந்த மாதிரி இருக்கும், அது கரெக்டா ஆர்டர் படி எழுதுங்க. டோட்டல் ஃபர்ஸ்ட் 5 ஆர்டர் கரெக்டா எழுதுங்க. குவஸ்டின் நம்பர் 33. பிரசிடென்ட்டுக்கான பார்டனிங் பவர் ஆர்டிக்கல் என்ன? குடியரசுத் தலைவருக்கான மன்னிக்கும் அதிகாரத்துக்கான சரத்து எண் என்ன? குவஸ்டின் நம்பர் 34. பிரசிடென்ட்டுக்கான மிலிட்டரி பவருக்கான ஆர்டிக்கல் என்ன? குடியரசுத் தலைவருக்கான ராணுவ அதிகாரத்திற்கான சரத்து எண் என்ன? குவஸ்டின் நம்பர் 35. பிரசிடென்ட் ரூல், ஃபர்ஸ்ட் இந்தியாவில் பிரசிடென்ட் ரூல் ஆனது, அதாவது ஸ்டேட் எமர்ஜென்சின்னு சொல்லலாம், எந்த ஸ்டேட்டில் போட்டாங்க? மேக்ஸிமம் எந்த ஸ்டேட்டில் போட்டிருக்காங்க? ஃபர்ஸ்ட் எந்த ஸ்டேட்டில் போட்டாங்க? அதிகப்படியானது எந்த ஸ்டேட்டில் போட்டிருக்காங்க? பிரசிடென்ட் ரூல், குடியரசுத் தலைவரின் ஆட்சியானது முதன் முதலாக எந்த மாநிலத்தில் செயல்படுத்தப்பட்டது, அதிகப்படியானது செயல்படுத்தப்பட்டது எந்த மாநிலம், எத்தனை டைம்ஸ்? ஓகே. குவஸ்டின் நம்பர் 36. ரிமூவல் ஆஃப் தி பிரசிடென்ட்டுக்கான ஆர்டிக்கல் என்ன? குடியரசுத் தலைவரை நீக்கும் அதிகாரத்திற்கான ஆர்டிக்கல் என்ன?
क्वेश्चन नंबर 37 வைஸ் பிரசிடென்ட்டுக்கான ஆர்டிக்கல் என்ன? துணை குடியரசுத் தலைவருக்கான சரத்து எண் என்ன? குவஸ்டின் நம்பர் 38 காஸ்டிங் ஓட், காஸ்டிங் ஓட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த காஸ்டிங் ஓட்டுக்கான ஆர்டிக்கல் என்ன? முடிவு வாக்கு என்பதற்கான சரத்து எண் என்ன? குவஸ்டின் நம்பர் 39 எந்த சீஃப் ஜஸ்டிஸ் அவரோட போஸ்டிங்ல இருந்துட்டு பிரசிடென்ட் ஆஃப் ஃபார்ம் வந்து பிரசிடென்ட் போஸ்டிங் வந்திருப்பார் யார்? உச்ச நீதிமன்றத்தின் தலைவராக இருந்து அதுக்கப்புறம் பிரசிடென்ட் வேக்கண்ட் இருப்பார், குடியரசுத் தலைவரோட வேக்கண்ட் இருக்கும்போது அப்ப குடியரசுத் தலைவரானவர் யார்? சீஃப் ஜஸ்டிஸா இருந்து குடியரசுத் தலைவராக இருப்பார். ஓகே, அடுத்த க்வெஸ்சன் நம்பர் 40 பிரைம் மினிஸ்டருக்கான ஆர்டிக்கல் என்ன? பிரதமருக்கான சரத்து எண் என்ன? குவஸ்டின் நம்பர் 41 ஹூஸ் ஹெட் ஆஃப் தி கேபினெட், அமைச்சரவையின் தலைவர் யார்? நெக்ஸ்ட் ஒன் குவஸ்டின் நம்பர் 42 ஆர்டிகல் 78 யாருடன் தொடர்புடையது? ஆர்டிகல் 78 யாருடன் தொடர்புடையது? ரிலேட்டட் டு யாருடையது? குவஸ்டின் நம்பர் 43 Chief spokesperson of the country யார்? நாட்டின் முக்கிய செய்தி தொடர்பாளர் யார்? குவஸ்டின் நம்பர் 44 ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ், அதாவது ராஜ்யசபா வந்து ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ கிரியேட்டும் பண்ணலாம் அபாலிஷும் பண்ணலாம், சோ அதுக்கு என்ன மெஜாரிட்டியில அதை பண்ண முடியும்? ராஜ்யசபாவானது அனைத்திந்திய சிவில் சர்வீஸை உருவாக்கவும் முடியும் கலைக்கவும் முடியும், என்ன மெஜாரிட்டியில அதை உருவாக்க முடியும்? என்ன மெஜாரிட்டி? குவஸ்டின் நம்பர் 45 ராஜ்யசபால தமிழ்நாட்டில இருந்து டோட்டலா எத்தனை மெம்பர் செலக்ட் பண்றாங்க? அண்ட் லோக்சபால தமிழ்நாட்டில இருந்து டோட்டலா எவ்வளவு சீட் இருக்கு? ஓகே, 45 ராஜ்யசபா, ஓகே, மேலவைன்னு சொல்லுவாங்க, அந்த மேலவைக்கு தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை சீட் இருக்கு, கீழவைக்கு தமிழ்நாட்டிலேருந்து எவ்வளோ சீட் இருக்கு, மக்களவை மாநிலங்களவை, இப்போ மாநிலங்களவைக்கு எத்தனை சீட் இருக்கு, மக்களவைக்கு எத்தனை சீட் இருக்கு தமிழ்நாட்டிலிருந்து? குவஸ்டின் நம்பர் 46 ஆன்டி டிஃபிகேஷன் லா எந்த வருஷம் ஃபார்ம் பண்ணாங்க, அது எந்த ஷெடியூல்ல இருக்கு? கட்சி தாவுதல் சட்டமானது, கட்சி தாவுதல் சட்டமானது உருவாக்கப்பட்ட ஆண்டு எப்பொழுது, அது எந்த ஷெடியூல் எந்த அட்டவணையில் இடம்பெற்றுள்ளது? குவஸ்டின் நம்பர் 47 கவர்னருக்கான எக்ஸிக்யூட்டிவ் பவருக்கான ஆர்டிக்கல் என்ன? ஆளுநருக்கான நிர்வாக அதிகாரம் சொல்லப்படுற ஆளுநருக்கான நிர்வாக அதிகாரத்திற்கான ஆர்டிக்கல் என்ன? குவஸ்டின் நம்பர் 48 டிஎன்பிசியோட சேர்மனை ரிமூவ் பண்றது யாரு? டிஎன்பிசியோட தலைவரை பதவி நீக்கம் செய்பவர் யார்? குவஸ்டின் நம்பர் 49 எலெக்ஷன் தமிழ்நாடு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனோட சேர்மன் வாஸ் அப்பாயிண்டட் பை யாரு? தமிழ்நாட்டோட மாநில தேர்தல் ஆணையத்தின் தலைவரை நியமிப்பவர் யார்? The last question number 50 தமிழ்நாட்டோட லாஸ்ட் காங்கிரஸ் மினிஸ்டர், காங்கிரஸ் சிஎம் யாரு? எந்த வருஷம் சிஎம்மா இருந்திருக்காங்க? தமிழ்நாட்டோட லாஸ்ட் காங்கிரஸ் மினிஸ்டர், காங்கிரஸ் சிஎம் யாரு? எந்த வருஷம்? ஸோ டோட்டலாக 50 க்வெஸ்சன்ஸ் கம்ப்ளீட்டாக நம்ம பார்த்தாச்சு. இதுக்கான ஆன்சருக்கு இன்னைக்கு ஈவினிங் உங்களுக்கு அப்லோட் ஆயிரும், தெளிவாக பார்த்துச்சுக்கோங்க. 4:00 உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவேன், வித் எக்ஸ்பிளனேஷனோடு அப்லோட் பண்ணிடுவேன். அண்ட் தென் மிக முக்கியமானது தெளிவாக பார்த்து ஹானஸ்ட்டாக எழுதி வச்சுக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.